Hi friends, Nikki 10th Max NCERT book la exercise 9.1 la 16th sum paakaporom. Sum padikiram paarenga. The angle of elevation of the top of a tower from two points at a distance of 4 meter and 9 meter from the base of the tower and in the same straight line with its complementary. Prove that the height of the tower is 6 meter. Appdin kuduthirukanga. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு டவர் ஒன்று போட்டுக்கலாம், சரிங்களா? இங்கே இருந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கிறாங்க. இந்த டவரோட ஃபூட்டில் இருந்து ரெண்டு பாயிண்ட், ஒன்று வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸு, இன்னொன்று வந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸ். எங்கிருந்துன்னா இங்கிருந்து. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே வைக்கிறேன். இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 4 மீட்டர், சரிங்களா? அகெயின் இது ஃபுல்லாக தான் நமக்கு 9 மீட்டர். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற பாயிண்ட் நல்லா பாருங்கள், டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட்ஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எ 4 மீட்டர் அண்ட் 9 மீட்டர் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி டவர். இந்த டவரோட பேஸில் இருந்து ரெண்டு பாயிண்ட், ஒன்று இந்த இடத்துல, ஒன்று இந்த இடத்துல, சரிங்களா? அப்போது ஒன்று வந்து 4 மீட்டர்னால் இன்னொன்று ஃபுல்லாக 9, அதாவது ஃபூட்லேருந்து தான் 9. நீங்கள் இதிலேருந்து 9 குறிக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி குறிக்கும்போது இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் தி டவருக்கு ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும், இந்த பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் தி டவருக்கு ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் மேக் ஆகும், இல்லையா? இப்போது இந்த ஹைட், டவரோட ஹைட் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஹெச் மீட்டர்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மேக் ஆகிருக்கு. இது ரெண்டும் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், ஒன்று இன்னொன்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். உங்களுக்கு தெரியும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 90 டிகிரி வரணும், சரிங்களா? இப்போது நம்ம இப்போ பேர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ட்ரையாங்கிளுக்கு, ஏ பி சி அண்ட் டி, ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து நமக்கு இதில் ஆங்கிள் எவ்வளோன்னு நம்ம ஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சம்பிரகாரம் ஹைட்டு 6 மீட்டர்னு நாம் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதோடய ஆங்கிள் என்னவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போ ஆங்கிள் குறிக்கிறது எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து தீட்டா, இன்னொன்று 90 மைனஸ் தீட்டா. ஏன்னா இது ரெண்டுமே சேர்ந்த ஆங்கிள் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், இல்லையா? ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி நமக்கு, இல்லைங்களா? ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போது ஆங்கிள் டி வந்து நமக்கு டீட்டா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஆங்கிள் சி எப்படி இருக்கும், ஒரு வேல்யூ நமக்கு தெரியுது. அதை வந்து அதுக்கு 90 கூட மைனஸ் பண்ணோம்னா இன்னொரு ஆங்கிள் கிடைச்சிடும், இல்லையா? ஒரு வேளை இந்த டீட்டா 13 நம்ம மைண்டில் வச்சோம்னா, நம்ம இதை 90 கூட மைனஸ் பண்ணும்போது நமக்கு 60 கிடைக்கும், இல்லையா? ஸோ இன்னொன்று வந்து நமக்கு 90 மைனஸ் டீட்டான்னு எடுத்துக்கலாம். ரெண்டு ஆங்கிள் நம்ம இப்போ எழுதிட்டோம், ஓகேங்களா? இப்போ நாம் ட்ரையாங்கிள் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன் ட்ரையாங்கிள் ஏடிபி, இல்லைங்களா? ஏன்னா டியில் தான் நமக்கு ஆங்கிள் டீட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஏடிபி எடுத்திருக்கேன் நினைப்போம். இப்போது இந்த இடத்துல நான் எழுதுகிறேன், ஏடிபிக்கு வந்து ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் இருக்குது. ஸோ டேன் டீட்டா தான் எடுக்கிறோம். டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசண்ட், இல்லைங்களா? ஸோ டேன் வந்து நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, டீட்டா, அப்படி தான் எழுத போகிறோம். ஸோ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4, ஓகேங்களா? ஆப்போசிட் பை அட்ஜசண்ட். ஸோ ஹெச் பை 4 வேணா இப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம், ஏபி பை டிபி, இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். அப்போ 4 இங்கே போயிடும், 4 டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஹெச்னு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து இன் ட்ரையாங்கிள் ஏசிபி, இன் ட்ரையாங்கிள் ஏசிபியில் அகைன் இங்கேயும் நம்ம டேன் தான் எடுக்கிறோம். ஆனால் டேன் டீட்டா என்ன ஆகிடுதுன்னா 90 மைனஸ் டீட்டா ஆகிடுது. இப்போ 90 மைனஸ் டீட்டாவில் வந்து ஏபி பை சிபி ஃபுல், இல்லைங்களா? ஸோ சிபி. அப்போது 90 மைனஸ் டீட்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ்லேயே ஐடென்டிட்டிஸ்லேயே படிச்சிருக்கீங்க. டேன் 90 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ காட் டீட்டா, இல்லைங்களா? ஸோ நம்ம இதை காட்டிட்டான்னு அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல காட்டிட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து ஹெச்சு டிவைடட் பை 9, ஏன்னா இது ஃபுல் பாயிண்ட்டு இந்த சிபியோட வேல்யூ. இப்போது ஹெச் மட்டும்தான் நமக்கு தேவைங்கிறதுனால 9 காட்டிட்டா இஸ் ஈக்குவல் டு h
ஹெச்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஈக்குவேஷன் டூ. இப்போது நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, ரெண்டுலேயும் ஹைட் வேல்யூ கொடுத்துருக்காங்க வந்திருக்கு. இதை நம்ம இப்போ என்ன பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் ஒன் இன்ட்டு ஈக்குவேஷன் டூ, சரிங்களா? அப்போ இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் டேன் தீட்டா இன்ட்டு நயன் காட்டீட்டா, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபோர் நைன் சார் நியூமெரிக்கல் வேல்யூ எப்போயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஃபோர் நைன் சார் 36. இப்போ இந்த இடத்துல டேன் தீட்டா இன்ட்டு காட்டீட்டான்னு வரும். இந்த இடத்துல வந்து ஹெச் ஸ்கொயர்னு வந்துடும், இல்லைங்களா? இப்போது 36 டேன் தீட்டா இன்ட்டு காட்டீட்டாவை நம்ம இப்படி எழுதலாமா, 1/ டேன் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ இந்த டேன் தீட்டாவும் இந்த டேன் தீட்டாவும் கிராஸ் அவுட் ஆகிடும். தேர்ஃபோர் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 36 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 6. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். ஹைட் ஆஃப் தி டவர் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஏன்னா இது வந்து ப்ரூவிங் சம்மு. ஸோ நம்ம இப்போ இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.